ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நம்ம பசுமை தனிசை வருஷன் 3.7.1 ஒரு சூப்பரான ஸ்பீட் பிரேக்கர் மட்டும் இருக்கிற மாதிரியான இன்னொரு மேப்பில் ஒரு மோடு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மூணாவது மேப்பு. ஸோ ஆல்ரெடி நம்ம ரெண்டு மேப்புக்கு வந்து போட்டாச்சு ஸ்பீட் பிரேக்கர் மட்டும் இருக்கிற மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா மூணாவது மேப்பு. இது பார்த்தீங்கன்னா மேப் ஃபுல்லாக நம்ம லோடிங் ஸ்க்ரீன் போகிற வரைக்கும், ஸோ அது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த மேப் மோடு, ஸ்பீட் பிரேக்கர் மேப் மோடு பிடிச்சிருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ டவுன்லோட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பாஸ்வேர்டு இருக்குது, மோட் ஃபைலுக்கு பாஸ்வேர்டு இருக்குது. பாஸ்வேர்டுங்கிறத நான் ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு காமிச்சிருவேன். ஸோ நீங்கள் கரெக்டாக பாஸ்வேர்டை பார்த்து கொடுத்தீங்கன்னா மோட் ஃபைல் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். கரெக்டாக நீங்கள் கேமுக்குள்ளே, அதாவது ஓபிபிக்குள்ளே வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன மேப்பில் ஸ்பீட் பிரேக்கர் மட்டும் ஃபுல்லாக ஆட் ஆயிரும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற மேப்பில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்பீட் பிரேக்கர் பேரிகார்டு ஆட் பண்ணது தான். ஸோ அதே மேப்பில் ஸ்பீட் பிரேக்கர் மட்டும் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்பீட் பிரேக்கரும் சேர்ந்தே வந்துடும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அழிஞ்சு போயிடாது. அந்த ஸ்பீட் பிரேக்கர்னு பேரிகார்டு போட்டு அதே இது மோட் பார்த்தீங்கன்னா சேர்ந்தே வந்துடும். உங்களுக்கு காட்டுற மேப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா டவுலப் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த மேப்னா மேப்பை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மோடு ஃபைல் வந்து டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, முன்னாடி சொன்ன மாதிரி தான் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மேப் தான் 10 பசார் அப்படிங்கிற பாருங்கள், அந்த மேப்பில் இருந்து இந்த மேப்பை சூஸ் பண்ணிவிட்டு கோ கொடுங்க. ஸோ இந்த மேப்புக்கு ஆல்ரெடி நம்ம ஸ்பீட் பிரேக்கர் அண்ட் பேரிகார்ட் பார்த்துட்டோம். இருந்தாலும் இது வந்து ஃபுல் ஸ்பீட் பிரேக்கர் மேப் மோடு, எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கராக இருக்கும். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், கோ கொடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த கேமுக்குள்ளே வந்த பிறகு, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்த பிறகு, ஸோ நம்மளுடைய பஸ்ஸை பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏதாவது மோர் வச்சுருந்தாலும் சரி அதை பஸ் ஸ்டாண்டு வரை வெளியே எடுத்துக்கோங்க முதல்ல. ஸோ பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே எடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஸ்பீட் பிரேக்கர்லாம் வர ஆரம்பிச்சுன்னா கண்டினியூவாக பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டே இருங்க. என்ன தெரியல, லேக் ஆகுது அதிசயமாக. இந்த பாருங்கள். ஸோ நம்ம வந்து வந்தாச்சு. இப்போ ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர் வந்து உங்களுக்கு வந்துடும். இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது பாருங்கள். ஸோ இன்க்ரீஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன், ஹீட்டை நல்லா இதாக தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ அங்கிட்டு அந்த சைடு ஒன்று இருக்குது, இங்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம வந்து எதனா மேப்பில் அந்த நேவிகேஷன் காட்டுது பார்த்தீங்களா, ப்ளூமாக இருக்குது. ஸோ நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க லோடிங் ஸ்க்ரீன் வர வரைக்கும். ஸோ பக்கம்தான். ஸோ நான் பக்கத்துலேயே நான் நிறையா ஸ்பீட் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருப்பேன், உங்களுக்கே தெரியும் பாருங்கள். ஸோ நிறையா ஸ்பீட் பிரேக்கர் வந்து ஆட் பண்ணியிருப்பேன்னா மேப் ஃபுல்லாமே ஸ்பீட் பிரேக்கர் தான் இருக்கும். ஸ்பீட் பிரேக்கர் மோட பாருங்கள். ஸோ ஸ்பீட் பிரேக்கர் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டே இருங்க. ஸோ எப்படி ஏறுதுன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு, ஸோ சூப்பராக ஹைட்லாம் வந்து வச்சுருக்கேன்னா பாருங்கள் எப்படி ஏறி வருதுன்னு. டிராஃபிக்கே ஏற முடியாமல் திணறும், நம்ம வந்து நம்ம பஸ் வந்து ஏறி போகிற மாதிரி தான் வச்சுருப்பேன். நீங்கள் ட்ராவல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ஸ்பீட் பிரேக்கர் அண்ட் அங்கே சைடு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர் அண்ட் பேரிகார்டு மோட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணது இருக்கும் பார்த்துக்கோங்க. இதாக இருக்குது பார்த்தீங்களா, ஸோ நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ண அந்த ஸ்பீட் பிரேக்கர் அண்ட் பேரிகார்டு மோடு. ஸோ இங்கே இருக்குது, இது அழிஞ்சிலாம் போகாது. நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு அந்த இதுவும் சேர்ந்தே வந்துடும், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ அழியாமல் நான் வந்து கரெக்டாக கொண்டு வந்துடுவேன். ஸோ பார்த்துக்கோங்க, இதுக்கப்புறம் போனால் லோடிங் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ நம்ம போகிற வரைக்கும் ஸ்பீட் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட் பண்ணியிருக்கேன் புதுசாக. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா டெவலப் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் போனால் லோடிங் ஸ்க்ரீன் அடுத்த மேப் வந்துடும். அடுத்த மேப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர் மட்டும் இருக்கிற மாதிரி எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையுமே வந்து வரிசையாக ரிலீஸ் பண்ணுவோம் இப்போதைக்கு இந்த மேப்புக்கு. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா டெவலப் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். டவுன்லோட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டயர் மாட்டிக்கிச்சு போய், ஸோ அதான் வரமாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு காமிச்சிட்டேன் ஸ்பீட் பிரேக்கர் எல்லாத்தையுமே. ஸோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா டெவலப் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். இதை டெவலப் பண்ணும்போது, இந்த மோட டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு சேர்ந்தே அந்த ஸ்பீட் பிரேக்கர் பேரிகார்டு பார்த்தீங்கன்னா சேர்ந்தே வந்துடும். ஸோ அதுலாம் மறைஞ்செல்லாம் போகாது, அப்படியே தான் இருக்குது. ஸோ பார்த்து டெவலப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இதை எப்படி வந்து டெவலப் பண்ணி பாஸ்வேர்டு என்ன எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ டவுன்லோட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செகண்ட் லிங்கில் இருக்கும், ஷேர் மோல் லிங்கில் இருக்கும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய ஜெட் ஆச்சர் அப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி டவுன்லோட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா பியூஸ் செடி வசன் 3.7.1 ஸ்பீட் பிரேக்கர் மோட் ஒன்லி அப்படின்னு இருக்கும், மேப் 3 இருக்கும். ஸோ அதை தான் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வந்து எக்ஸ்ட்ரா டேட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ என்ன பாஸ்வேர்ட்னா மேப் 3 ஸ்பீட் மோடு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் பாஸ்வேர்டு. மேப் ஸ்பேஸ் 3 ஸ்பேஸ் ஸ்பீட் ஸ்பேஸ் மோடு, எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான். ஸோ உங்களுக்கு ரொம்ப நேரமே காமிச்சிட்டேன், கரெக்டாக கொடுத்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா
ஸோ அதே நீங்கள் டவுன்லோட் பண்ண அதே ஃபோல்டரில் ஒரு இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும், அதுக்குள்ளே ரெண்டு ஃபைல் இருக்கும். ஸோ இது என்ன செய்யணுமா, டிவைஸ் மெமரி, ஆண்ட்ராய்டு, ஓபிபி, பசுமல்ட்டு வந்து நினச்ச ஃபோல்டரு, அதில் இருக்கிற ஓபிபியை வீ கொடுத்து அசஸ்ட்டு பின்னு டேட்டா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இப்போ சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஃபோல்டரு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்ல, ஸோ அதில் உள்ள அந்த ரெண்டு ஃபைலையும் செலக்ட் பண்ணி ஆட் கொடுத்துருங்க. ஸோ ஃபைல் வந்து உள்ளே ஆட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்ன மேப்பில் அந்த சொன்ன மேப்பில் சொன்ன இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்பீட் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆட் ஆயிரும். ஸோ டெவலப் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மேப் மோடு, அதாவது இந்த ஸ்பீட் பிரேக்கர் மேப் மோடு வந்து உள்ளே ஆட் ஆகணும், ஒர்க் ஆகணும் அப்படின்னா ஒரு மோடு ஓபிபியை வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணணும். ஸோ ஒர்க் ஆகாத உங்களுக்கு சொல்கிறேன், அது வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட்டு லிங்க்கில் வந்து நான் ஒரு யூடியூப் வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு டிராஃபிக் மோட் தான். ஸோ அதை வந்து டெவலப் பண்ணி ஒர்க் ஆகலை, மோடு ஃபைல் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா அந்த ஓபிபியை வந்து ஒரு 850 MB இருக்கும், அதை டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் தான் அதில் போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு 100% ஒர்க் ஆகும் மோட் ஃபைலு. ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.